ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப் வச்சு நீங்கள் எடிட் பண்ணால் போதும், உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் வேறு லெவலில் எடிட் பண்ணலாம். அவ்வளோ சூப்பரான ஆப் அது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்திருக்கேன், போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு நெட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோரில் போய் இ ஃபோட்டோ 360 அப்படி சர்ச் பண்ணுங்கள். இ ஃபோட்டோ 360 அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் வந்து வரும். அதான் அந்த ஆப்பு, அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் யாருக்கையும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை யூஸ் பண்ணதில் கண்டிப்பாக உங்களுக்கு நெட் தேவைப்படும், அதை நெட் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே ஆன் பண்ணிங்கன்னா நிறைய ஆட்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எடிட்டிங்கை காட்டி தர போகிறேன். ஃபஸ்ட் எடிட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லோகோ, உங்கள் லோகோவை வச்சு ஒரு வீடியோவாக எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் எடிட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஸ்கல் லோகோ வீடியோ மேக்கர்னு ஒரு டெம்ப்ளேட்டை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது கீழே உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ டைப் பண்ணுங்கள். நான் இப்போ விஜய்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கேமரா வச்சுட்டு க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அது ஜென்ரேட் வீடியோ ப்ளீஸ் வெயிட் அப்படி காட்டும். அதுவும் ஸ்பீடாக உங்களுக்கு லோட் ஆகும். அப்படி லோட் ஆகி முடிஞ்சதும் உங்களை அந்த வீடியோ வந்து ரெடி ஆயிரும். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷேர் ஆப்ஷனுக்கு பக்கத்துலேயே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து கேலரியில் சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வெளியே போய் பார்த்துக்கலாம் கேலரியில். நான் இப்போ கேலரிக்குள்ளே போகிறேன். ரீசெண்ட்டுக்குள்ளே போனால் நம்ம மேக் பண்ண வீடியோ ஏதோ இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். நம்ம மேக் பண்ண இன்ட்ரோ வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு இது வேறு லெவல் தான் இருக்குதுன்னு சொல்லணும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்புக்குள்ளே இன்னும் எக்கச்சக்கமான டெம்ப்ளேட் இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம வீடியோ மேக்கிங் பார்த்தோம், இனிமேல் ஃபோட்டோ மேக்கிங் பார்ப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்க, ட்ரெண்ட் ஃபோட்டோ மேக்கர்னு ஒன்று இருக்குது, நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜை கேட்கும், நான் ஒரு இமேஜை கொடுக்குறேன். கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இப்படி தான் லோட் ஆகும், தரம் லோட் ஆகுன மாதிரி. அது லோட் ஆகி முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த ஃபோட்டோ ரெடி ஆகிட்டு நம்ம கொடுத்த ஃபோட்டோவை அது ஒரு ஃப்ரேமாக வச்சுருந்துருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. பழையது மாதிரி அந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேர்ட் ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்ப்போம், அது வந்து ஸ்கெட்ச் ட்ராயிங். அதை கிளிக் பண்ணுறேன். நான் நேரமாக கிளிக் பண்ண அதே ஃபோட்டோ கொடுக்குறேன். கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா பழையது மாதிரி லோட் ஆகும். அது லோட் ஆகி முடிஞ்ச உடனே மேலே ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி நீங்கள் கொடுத்த ஃபோட்டோ வந்து ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோவை, நம்ம கொடுத்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு. இது வந்து ஸ்கெட்ச் ட்ராயிங். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கீழே அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட், சச்சுரேஷன், கிளாரிட்டி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சோடனே இந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஃபோட்டோ எடிட்டிங் பார்த்துட்டோம். இப்போ ஒரு யூடியூப் சேனலுக்கு நல்ல ஒரு லோகோ எப்படி மேக் பண்ணுறது, இல்லைனா ஒரு சேனல் பேனர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, யுவர் நேம்னு நீங்களே பார்த்துருப்பீங்க, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நேம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகுது. அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு சூப்பரான ஒரு லோகோ இல்லைனா சேனல் பேனர் வந்து ரெடி ஆயிரும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பரான லோகோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான எடிட்டிங் வந்து இந்த ஆப்புக்குள்ளே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது அவ்வளோ சூப்பரான ஆப்பு. ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இது இடைக்கட ஆட்ஸ் வரும், அது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு தோணுச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய்.